வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. உடலுக்கு ஆரோக்கியமான, சுவையான, சூப்பரான இந்த அடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறதையும் சொல்கிறேன். அடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ நான் சொல்லிடுறேங்க. அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது மூணையும் ஒன்றா எடுத்துக்கணுங்க. அப்புறம் உளுந்து பாருங்கள், அதே அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஊற போட்டுடலாங்க. மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணுங்க. இது கூடவே நான் காரத்துக்கு மிளகாவையும் ஊற போட்டுருவேங்க, ரொம்ப காரம் இல்லாமல். ஏன்னா நான் அதில் இஞ்சி கூட சேர்ப்பேன். ஸோ காஞ்ச மிளகாவை ஒரு அஞ்சிலேருந்து ஆறு, கூடவே பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ப்ளஸ் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, இதையும் சேர்த்து ஊற போட்டுடலாங்க. மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு இதோடைய சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி. இதில் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடை அரைச்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டேங்க. அதை அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதோடு சேர்த்து காஞ்ச மிளகாய், பெருங்காயம், அப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இது கூட சில பேர் அடைக்கூட முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க, இல்லைனா கிழங்கு போட்டு அடை செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நைட் டயத்தில் அடை செய்யும்போது நான் கீரை சேர்க்க மாட்டேங்க, அது வயிறு ட்ரபிள் வரும், அதனால் சேர்க்க மாட்டேன். இது கூட இதை பாருங்கள், துருவி வச்சுருக்கிற இஞ்சி, இஞ்சி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அடைக்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த சின்ன வெங்காயம் தான். அதனால் கூடுமான வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அடை மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10-15 நிமிஷம் மாவு ஊறி இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் அடை சுட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அடை. 15 நிமிஷம் ஊறட்டுங்க. இந்த பதம் பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பாங்க, அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பதம் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றுவேன். கல் காஞ்சிருச்சுங்க, இப்போ அடை ஊற்றலாம். சில பேர் மொத்தமாக ஊற்றுவாங்க, சில பேர் மெல்லிசாக பிடிக்கும், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது தானியங்கிறதுனால, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு வகை போட்டிருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மாதிரி தானியங்கள் தாங்க, பருப்பு வகைகள் தாங்க. அதனால் வாரத்தில் சமச்சீராக உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில். நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறத விட ஆரோக்கியமாக தேடி தேடி வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அடையை வந்து மாவு அரைச்சி நம்ம இட்லி மாவு மாதிரி புளிக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போவுமே துவரம்பருப்போ, கடலைப்பருப்போ, இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம செஞ்சு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தாலே அது ஃபெர்மெண்ட் ஆகிடும், புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும், இந்த மாவுக்கு தேவையான புளிப்புத்தன்மை வந்துடும். வெந்துட்டு திருப்பி போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, அடை எடுத்துடலாம். சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. அப்பா வாசனை கமகமகமகமான்னு இருக்குங்க. சுவையான, சூப்பரான, கமகமான்னு வாசனையாக இருக்கிற அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நலபாகம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன்.